எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லைட் வியூஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டு ஓஃபின் அளவை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நான் வள வளனு பேசாமல் டேரெக்டாக சொல்லிடுறேன் அதை வாங்கினது நம்ம தான் இப்போது கடைசியாக நடந்த ஒரு ரெண்டு டாஸ்க்கை நீங்கள் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் சோம் தான் முதல் இடத்துல இருந்தார் இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் அதாவது இந்த டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்லாம் ஸ்டார்ட் ஆனப்போ கடைசிக்கு முன்னாடி இடத்துல இருந்த சோம் இப்போ ஒரு ரெண்டு நாளாக இருக்கிற எல்லா டாஸ்க்லையும் அவர் ஏழு புள்ளிகள் வாங்கினாரு அதுலேயும் முக்கியமான பங்கு ரேங்கிங்னே சொல்லலாம் ஏன்னா ரேங்கிங்னு எப் எப்போ வந்தாலுமே எல்லாருமே பெஸ்ட்டாக சோம் பேரை தான் சொல்லுவாங்க அதன்படி இந்த குறை கூறுற டாஸ்க்கு இல்லை பாசிட்டிவிட்டி டேக்கு கொடுக்குற டாஸ்க்கு எல்லாத்துலேயுமே சோம் பேரை தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இன்னொன்று அந்த பால் டாஸ்க் எஃபோர்ட் போட்டு கேப்ரேலா கூட அவர் தான் வின் பண்ணியிருந்தாரு ஸோ இப்படி ஒரேடியா லீட் அடித்த சோம் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துட்டார் இவ்வளோ நாளாக கான்ஸ்டண்டா ரியோ ரம்யா சிவானி இவங்க மூணு பேரும் மொதல் மூணு இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருந்தப்போ பின்னாடி இருந்த சோம் அந்த பல்ட் அடிச்சு டாப் பொசிஷனுக்கு வந்துட்டார் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாலாவது இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த ஆரி ரேங்கிங்னு வந்தால் சொல்லவே தேவையில்ல அவரை பின்னாடி தான் தள்ளுவாங்க ஸோ எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆரிக்கு கடைசி இடத்துல தள்ளிட்டாங்க இந்த டிக்கட் ஃபினாலே டாஸ்க்கு ஒரு பக்கம் இருக்க ஓட்டிங்ல எப்பவுமே சோம் கடைசி இடத்துல இருந்துட்டு இருந்திருக்காரு ஸோ இப்போ அவர் டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினதுனால அவர் ரொம்ப சேஃப் ஆயிட்டாரு ஸோ ஒரு ஷார்ட் ஷார்ட் ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாரு ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரி பாலா ரியோ மூணு பேர் ஓட்டிங்ல லீடிங்ல இருக்காங்க அவங்களுக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே தேவையே கிடையாது எப்படி இருந்தாலும் அவங்க ஃபைனலிஸ்ட் தான் இப்போ டேஞ்சர்ல இருந்த சோம் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஷோர்ட் ஷார்ட் ஃபைனலிஸ்ட்டாக ஆயிட்டாரு இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இவ்வளோ நாள் சோம்ங்கிற ஒரு பர்சன் இருந்ததே தெரிஞ்சிருக்காது கரெக்டாக சோம் எப்போ வெளிப்படுறாரு அப்படின்னா கோழி நரி டாஸ்கில் தான் சோம்னு ஒரு பர்சன் இருந்ததே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அர்ச்சனா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியவே தெரிய ஆரம்பித்தார் இப்படி இருக்கிறப்போ டேரெக்டாக ஒரு ஃபைவ் ஸ்டாவே வந்துட்டார் இந்த டிக்கெட் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் ஒரு ரெண்டு டாஸ்க் நல்லா பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவர் இருந்த இடமே தெரியல ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எல்லாம் என்ன நினைக்கிறீங்க சோம் டிக்கெட்டு ஃபினாலேவை வின் பண்ணதை நினச்சி உங்களுக்கு சந்தோஷமா இல்லை அவரை தவிர வேறு யாராவது டிக்கெட்டு ஃபினாலே வாங்கிருக்கலான்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க டிக்கெட்டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்தப்போ நான் என்ன நினைச்சேன்னா தான் வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ஒரு நாளே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாரு ஆனால் இப்படி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சோம் திடீர்னு டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டு வந்துட்டார் ஸோ எப்படியும் அந்த டிக்கெட்டு ஃபின்னாலே வின் பண்ணது சோம் அப்படின்னு இன்றைக்கி அல்லது நாளைக்கு சொல்லிடுவாங்க இன்றைக்கி சொல்லலைன்னா கூட நாளைக்கு கமல் சார் எப்படியும் வந்து டிக்கெட்டை கொடுத்துருவார் ஸோ அவர் எப்படி வந்து கொடுக்க போகிறாரு போன சீசன்லலாம் உள்ளே வந்து கொடுத்தாரு அப்படி கொடுக்க போகிறாரா இல்லை இங்கேருந்தே டிஜிட்டல் மூலமாகவே சொல்லிடுவாங்களா அப்படின்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சோம் டு ஃபினாலே வின் பண்ணதுனால மூணு பொண்ணுங்களுக்கு ஆபத்துன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே ரியோ பாலா ஆரி மூணு பேர் செம்ம ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்காங்க இப்போ சோமா அவங்க கூட சேர்ந்துட்டாரு மீதி இருக்க மூணு பொண்ணுங்க செம்ம ரிஸ்க்கான இடத்துல தான் இருக்காங்க இதில் யாராவது ரெண்டு பேர் இந்த வாரம் ஷோராக எவிக்ட் ஆக போகிறாங்க அதாவது நாளைக்கு எவிக்ட் ஆகிடுவாங்க அது யாராக வேணாலும் இருக்கலாம் ஓட்டிங்லேயும் ரொம்ப மூணு பேருக்கும் அடித்தடியாக தான் இருக்குது எல்லாரும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இருக்காங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இவங்களோட இடங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அதனால கடைசியில் மூணு பேருக்குமே ரிஸ்க்கு தான் அதில் ஒருத்தர் தான் ரிஸ்க்குன்னு நம்ம ஷியோராக சொல்லவே முடியாது இந்த மூணு பொண்ணுங்களில் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் யார் எவிக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி